ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு உணர்வோட தம்பி பேசுறீங்க. அதனால நான் சொல்றேன், நீங்க நான் மாதிரி 3 மணி நேரம் பேச வேண்டியதெல்லாம் இல்ல, 2 மணி நேரம் அதெல்லாம் நாங்க பேசி பழகினதுனால. ஆனா நீ இதை காட்டிலும் பவர்ஃபுல்லா ஃபியூச்சர்ல நீ இதை ஃபாலோ பண்ணா மறுபடியும் நான் நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல இப்ப 10 வருஷம் கழிச்சு நீ சொல்லுவேன் அன்னைக்கு ஒருத்தர் வந்து கதை போட்டு போனாங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சோஷியல் மீடியா வச்சு நம்ம எப்படி கத்து நம்ம மத்தவங்களுக்கு எப்படி கத்து கொடுக்கலாம். போதும் அது போதும் பாருங்க, சோசியல் மீடியாவில் பாருங்க, இப்ப நீங்க எங்களே வச்சுக்கலாம். நான் இப்ப என்ன கொண்டு வந்து பாருங்க, இந்த 3 தான் பசங்க வச்சிருக்கேன், நெட் இதை தவிர ஏதாச்சும் இருக்காங்க பாருங்க. ஆனா ஒரு செகண்ட்ல குறைச்சனா போட்டுருக்காங்க பாருங்க. தம்பி இதுக்கு என்ன கணக்கு வச்சிருப்பாங்க தெரியுமே தம்பிங்களா? ஒரு பெரிய டிவி வச்சிருப்பாங்க சிஸ்டர், எடுத்த உடனே ப்ரொஜெக்ட் போடுறதுக்கு ஒருத்தர், அதுக்கு ஒருத்தர், இதுக்கு ஒருத்தர், அதுக்கு ஒருத்தர், என்னென்னமோ பண்ணுவாங்க. வந்து வந்தா பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு யாருமே இல்லை, இவன் என்னோட இருக்கமா, என் பையன் அவன் தான் எனக்கு ஒரே ஒரு டேபிள், நீங்க வச்சிருந்த ஒரே என்னமா சரி பண்ணிருக்கமான சிஸ்டர். ஆனா நீங்க இதுவரை இத்தனை ஆண்டுகள் உங்க கல்லூரியில உங்க ஸ்கூல்ல பாத்துருப்பீங்கல்ல, இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நான் இது பெருமையா சொல்ல, ஒரு சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்தினா எங்க பிள்ளைங்க கூட அந்தந்த ஊர்ல இருக்கு, எல்லா பேரும் இங்க வந்துட்டாங்க பாருங்க. நினைச்சு பாத்தீங்களா? இதத்தான் இந்த அரசியல்வாதிகள் ஒரு டிப்ஸா எடுத்துக்கங்க. ஓட்டு போட போறாங்க எப்படி எல்லாம் தவறா பயன்படுத்துறாங்க பாத்துக்க, நீங்க மாட்டிக்கிற கூடாது. அதே சோசியல் மீடியாவை நீங்க எல்லாரும் சொல்லலாம், இப்ப இருக்க பசங்க போறான் மொபைல் பாத்துக்கிட்டு இருக்கான், மொபைல் பாத்துக்கிட்டு இருக்கான், மொபைல் பாத்துக்கிட்டு சொல்றான். அதே மொபைலை வச்சு ஒரு பொண்ணு, தமிழ் மீடியம் படிச்ச பொண்ணு, ஒரு 15 நாளைக்கு முன்னால டிஎஸ்பி ஆயிருக்கு, எதுக்குமே போகல, சென்டருக்கே போகல, நான் நடத்தல, மொபைலே தான் படிச்சேன். அதுக்கு 5 லட்சம் ரூபா மிச்சம் நான் சொல்றேன். அப்படிப்பட்ட ரகசியம் டுவெல்த்துக்கு இருக்கு, சிபிஎஸ்சிக்கு இருக்கு. சிபிஎஸ் படிக்கக்கூடிய அத்தனை பிள்ளைங்களும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தா நேரம் இங்க வந்து 3 பேரை ஸ்டேட் பேங்க் வாங்க வச்சிருப்போம் நாங்க. இப்பவும் சொல்றேன், இந்த 1 மாசம் ட்ரை பண்ணுங்க, 1 பொண்ணு ரேங்க் வாங்குவீங்க நம்ம ஸ்கூல் வெளியே, 2 பொண்ணு வாங்குங்க, அட்லீஸ்ட் 5-6 சென்ட் வாங்கிடுவீங்க. நீங்க ட்ரை மட்டும் பண்ணுங்க, நீங்க ட்ரை பண்ணணும். இப்ப சொன்னது இருக்கலாம், அழகா சொன்னீங்க சார். சோசியல் மீடியா அடுத்து நீங்க சொல்லாம ஏதாச்சும் யோசிக்கிறீங்க நீங்க?